சங்கீதம் 142. தாவீது கெபியில் இருக்கும்போது பண்ணின விண்ணப்பமாகிய மஸ்கீல் என்னும் சங்கீதம். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். என் ஆவி என்னில் தியங்கும்போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. எனக்கு அடைக்கலம் இல்லாமற் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தாவே, உமை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாயிருக்கிறீர் என்றேன். என் கூக்குரலுக்கு செவிகொடும், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன். என்னை பின்தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும், அவர்கள் என்னிலும் பலவான்களாயிருக்கிறார்கள். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். எனக்கு நீர் தயவு செய்யும்போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 4. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறிவா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கோப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கோப்பாகவும், இரண்டாம் ஜீவன் காளை கோப்பாகவும், மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும், 4 ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாயிருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தன. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீர், மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது என்றார்கள். எஸ்தர் 6. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜசமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசற் காவலாளரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கைபோட பார்த்த செய்தியை மொர்தேகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தேகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தேகாயை தூக்கி போட வேண்டுமென்று ராஜாவிடத்தில் பேசும்படி ராஜ அரமனையின் வெளி முற்றத்திலே வந்திருந்தான். அப்பொழுது ராஜா, முற்றத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டான். ராஜாவின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்திலே நிற்கிறான் என்றார்கள்.
ராஜா அவன் உள்ளே வரட்டும் என்றான். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்ன என்றீர், யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்தி கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிப்பிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜ அரமனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தேகாய்க்கு அந்த பிரகாரம் செய், நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் மொர்தேகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். பின்பு மொர்தேகாய் ராஜாவின் அரமனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமானோவென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சுரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது, அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாகிய சுரேஷும் அவனை பார்த்து, மொர்தேகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். அவர்கள் இப்படி பேசி கொண்டிருக்கும் போதே ராஜாவின் பிரதானிகள் வந்து எஸ்தர் செய்த விருந்துக்கு வர ஆமானை துரிதப்படுத்தினார்கள். எஸ்தர் 7. ராஜாத்தியாகிய எஸ்தருடனே விருந்துண்ண ராஜாவும் ஆமானும் வந்தபோது, இரண்டாம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம். அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாயிருப்பேன். இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்ரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றாள். அப்பொழுது ராஜாவாகிய அகாஸ் வேறு மறுமொழியாக ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? அவன் எங்கே என்றான். அதற்கு எஸ்தர், சத்ருவும் பகைஞனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான்தான் என்றாள். அப்பொழுது ராஜாவுக்கும் ராஜாத்திக்கும் முன்பாக ஆமான் திகிலடைந்தான். ராஜா உக்கிரத்தோடே திராட்சரச பந்தியை விட்டு எழுந்து அரமனை தோட்டத்திற்கு போனான். ராஜாவினால் தனக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டதென்று ஆமான் கண்டு ராஜாத்தியாகிய எஸ்தரிடத்தில் தன் பிராணனுக்காக விண்ணப்பம் பண்ண எழுந்து நின்றான். ராஜா அரமனை தோட்டத்திலிருந்து திராட்சரசம் பரிமாறப்பட்ட இடத்துக்கு திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்திருக்கிற மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். அப்பொழுது ராஜா, நான் அரமனையில் இருக்கும்போதே என் கண்முன்னே இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டுமென்று இருக்கிறானோ என்றான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்த உடனே ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள். அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அற்பனோ என்னும் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தேகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டண்டை நாட்டப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா, அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான். அப்படியே ஆமான் மொர்தேகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. எஸ்தர் 8. அன்றைய தினம் அகாஸ்வேறு ராஜா யூதரின் சத்ருவாயிருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தான். மொர்தேகாய் ராஜ சமூகத்தில் வந்தான். அவன் தனக்கு இன்ன உறவு என்று எஸ்தர் அறிவித்திருந்தாள். ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட
தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தேகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தேகாயை ஆமானின் அரமனைக்கு அதிகாரியாக வைத்தாள். பின்னும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது, ஆகாகிய நான் ஆமானின் தீவினையும் அவன் யூதருக்கு விரோதம் செய்ய யோசித்த யோசனையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். அப்பொழுது ராஜா பொற்செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினான். எஸ்தர் எழுந்திருந்து ராஜ சமூகத்தில் நின்று, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜ சமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரியென்று காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாயிருந்தால் ராஜாவின் நாடுகளிலெல்லாம் இருக்கிற யூதரை அழிக்க வேண்டும் என்று அம்மேதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் தீவினையாய் எழுதின கட்டளைகள் செல்லாமற் போக பண்ணும்படி எழுதி அனுப்பப்பட வேண்டும். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும் என்றாள். அப்பொழுது அகாஸ்வேறு ராஜா ராஜாத்தியாகிய எஸ்தரையும் யூதனாகிய மொர்தேகாயும் நோக்கி, இதோ ஆமானின் வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தேன். அவன் யூதர் மேல் தன் கையை போட எத்தனைத்தபடியினால் அவனை மரத்திலே தூக்கி போட்டார்கள். இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றான். சீவான் மாதம் என்னும் மூன்றாம் மாதம் 23 தேதியாகிய அக்காலத்திலேதானே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். மொர்தேகாய் கற்பித்தபடியெல்லாம் யூதருக்கும் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் மட்டுமுள்ள 127 நாடுகளின் தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் யூதருக்கும் அவர்கள் அச்சரத்திலும் அவர்கள் பாஷையிலும் எழுதப்பட்டது. அந்த கட்டளைகள் அகாஸ்வேறு ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட பின் குதிரைகள் மேலும் வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறி போகிற அஞ்சற்காரர் கையில் அனுப்பப்பட்டது. அவைகளில் அகாஸ்வேறு ராஜாவுடைய எல்லா நாடுகளிலும் ஆதார் மாதம் என்கிற 12 13 தேதியாகிய அந்த ஒரே நாளிலே அந்தந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தாரும் தேசத்தாருமான எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிடவும் ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார் என்று எழுதியிருந்தது. யூதர் தங்கள் பகைஞருக்கு சரிக்கு சரி கட்டும்படி நியமித்த அன்றைய தினத்திலே ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்று அந்தந்த நாட்டிலுள்ள சகல ஜனங்களுக்கும் கூறப்படுகிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சற்காரர் ராஜாவின் வார்த்தையினாலே ஏவப்பட்டு தீவிரத்தோடே புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரமனையில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மொர்தேகாய் இள நீளமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாயிருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள்.